हलो फ्रेंड्स अनेवर वनकम ना उ निवि टेलर नम्बर वीडियो लाइनिंग चुड़ीदार बोट नेक कटिंग थ्री फोर्थ स्लीव वी नम्ब तक अब पाकपो नानो कटिंग वीडियो पटर अंत कटिंग वीडियो पाक मेल ई बटन वो सेलेक्ट पड़ी पांगी तक वीडियो वीडियो पांग सब्सक्रेबूंग बिल बटने क्लिक पड़ूंग पकड़ आल बटन सेलेक्टूंग अं पड़े एल वीडियोस नोटिफिकेशन वो वीडियो पात कमेंट पड़ूंग शेर पड़ूंग लाइक पड़ूंग वांग वीडियो को नाम कट पड़ी वचर इकोर मोद और पकुति बोट नेक मुन पक पक रे कलता नमक उन्ना मोद वो पीस लाइनिंग मेन क्लात नम्बर मेन क्लात वेपक मेल मारे वो उपक इंपक लाइनिंग क्लात पड़पर इतमी मेन क्लात वेपक अल वो लाइनिंग क्लात वे कलते सर वो नम्बर लाइनिंग मेन क्लात लाइनिंग तुणी सरक्रमारे एल पकम सरी पड़े पिन्को इंे पिन्को बिक्नर्सा ना इपड़े वे तकपे अरे इंच नम्बर तयल को उठर अब नम्बर तचरला உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டா தைக்க வரலனா இது மேலயே நீங்க தைக்கிற அளவுக்கு வரையிட்டு தைங்க இப்போ நம்ம தச்சாச்சு ஒரு தையல் போட்டனே என்ன பண்றோனா நம்ம அங்கங்க கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க அப்பதான் நீங்க திருப்பேல உங்களுக்கு கழுத்து ஷேப் கிடைக்கும் ஃபுல்லுமே கழுத்து முழுக்க கட் பண்ணி விட்டுருவோம் இப்போ நம்ம இத திருப்புறோம் இந்த லைனிங் அப்படியே மேலே எடுங்க एड़े कलत पैनिंग ना प्श पड़ी विड़ अगुकी तक सर वो इपड़े तिरपी ना तच इतना अभी प्श पड़ें प्श पड़े वो इत वेपक वो इत उपक लाइनिंग क्लात इइनिंग क्लात इम कलते वो सर वलत मेल ओर और तयले पटरल ना प्श पड़ी विटिटे नम्बर तक ओर तयें ना पैंट क्लात मुन पक मट पईपिंग कोलानी तचे अदल नम्बर पईपिंग तेल नहींटा वो मारे पड़ीसा तैचको कलते ओटी तयल पड़ा ओटी तयल पटीना पईपिंग कुछ अलग इ कलते तचाचे इपड़े वे नम्बर लाइनिंग मेन क्लाते एल पकमें वो ना और तयल पटा अमु कीपनिंग वो की मड़ तचर मड़ तचे फुलू नम्बर ओना तचर सर वे ना मेन क्लात लाइनिंग क्लात ओर अलव कट पड़ोक मारा अब अब सर वचिक मट अब और तयले पटर तयल पटा नम्बर अड़ कई वे तक उड़ा पिटेल और तुणि विलगाम लाइनिंग क्लात मेन क्लात विलगाम अलग सर इंबर लाइनिंग क्लात मेन क्लात की वाक फे सु तचटो की पे ना इप्ली तचर काम करें पांग की की वो लाइनिंग क्लात ओर की मड़ तचाच मड़ तचे सैड वा की वा तचाच इनपक रेडी आ कलत वो पैंट क्लात तुणी वो पईपिंग कोरें पईपिंग ओं इंच अगल क्रा पीस वटी रे पीस वटी जॉन्ट पड़ी और ओरते मड़ तचर पईपिंग नम्बर एपयेमेंट तचर तपम पईपिंग इेपोल तचाच इ இந்த தச்சது மேலயே இப்படி வச்சு நம்ம தச்சு உள் பக்கம் அப்படி திருப்பி பைப்பிங் அடிக்க போறோம் இப்போ வந்து இந்த கிராஸ் பீஸ் அந்த கழுத்துக்கு கொஞ்சம் வெளியில இந்த மாதிரி விட்டுக்கோங்க விட்டுக்கிட்டு கழுத்துல லேசா தைக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தைக்க வரலனா நீங்க திருப்பி போட்டு கூட தைக்கலாம் பாருங்க கழுத்தை விட கிராஸ் பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர்க்கற மாதிரி தச்சுக்கோங்க பா கழுத்துல நம்ம இந்த மாதிரி தச்சு கூட பாருங்க பின்பக்கம் நான் காமிக்கிறேன் பாருங்க எக்ஸ்ட்ராவா கிராஸ் பீஸ் வந்து
இந்தமாதிரி எக்ஸ்ட்ரா விட்டீங்கனா தான் உங்களுக்கு அழகா வரும். இந்த மாதிரி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கழுத்து ஏற்கனவே நம்ம தச்சு திருப்பிட்டோம், அது மேலே தான் நம்ம பைப்பிங் கொடுக்குறோம். இந்த மெத்தட் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இவ்வளோ பொடிசா எவ்வளோ உங்களுக்கு பொடிசா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எப்படி மடிச்சுக்கிறீங்க. இப்போ இந்த ஓரத்துலையே, அதாவது இந்த பீஸில் தையல் விழுகக்கூடாது. இந்த மெயின் கிளாத், இந்த சட்டை துணி வெளியில் சுடிதார் துணி இருக்குது பாருங்கள், அது மேலே தான் நம்ம தைக்க போகிறோம். அதுவும் வந்து தள்ளி தைக்காமல் ஒட்டி தைக்கணும். கொஞ்சம் கனமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து கழுத்து பீஸு ஏற்கனவே தச்சதில் கொடுத்துருக்கோம். எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக பைப்பிங் வந்து கொடுக்கலாம். நான் பொடிசாக கொடுக்குறேன். இது போல் பொடிசாக வேணுனாலும் நீங்கள் மடிக்கிறத பொறுத்து தான் பைப்பிங் அளவு மாறும். நல்லா அப்படியே சுருட்டி மடிங்க. நல்லா இந்த பிசுற நல்லா அப்படி மடிச்சுக்கிட்டிங்கன்னா அளவு சரியாக இந்த மாதிரி. இந்த துணியில் தையல் விழுகக்கூடாது, கீழே விழுகும். இந்த மாதிரி தைக்கணும். ஃபுல்லுமே கழுத்தை அப்படி தச்சிடுவோம். இப்போ நம்ம பைப்பிங் தச்சாச்சு. பைப்பிங் தச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஒரு கேட் அளவுக்கு வச்சு இப்படியே ஒரு தையல் போட்டோன்னா இந்த உள்ளே இருக்க பிசுறு இப்படி தூக்காமல் இருக்கும். தையல் போட்டுடலாம். தையல் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும். இந்த பிசுறு இருக்குது பாருங்கள், இந்த கிராஸ் பீஸ் நம்ம பைப்பிங் கொடுத்தது, அது இந்த மாதிரி தூக்காமல் பிடிச்சி கொடுக்கும். இப்போ முன்பக்கம் வந்து நம்ம கழுத்தை எல்லாம் முடிச்சாச்சு, சைடு எல்லாம் தச்சுட்டோம். அடுத்ததாக பின்பக்கத்தை தைப்போம். இப்போ நம்ம பின்பக்கத்துலேயும் வந்து முத மெயின் கிளாத்தை போட்டுக்கிட்டோம், அது வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. வெளிப்பக்கத்தில் நீங்கள் லைனிங்கை வச்சு நம்ம முன்பக்கம் எப்படி தைச்சோமோ அதே போல் கழுத்து ஒரு தையல் மட்டும் போட போகிறோம். இப்போ அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிருப்போம். இப்போ நம்ம பின்பக்கம் வந்து கழுத்து ஒரு தையல் மட்டும் போட்டோம், போட்டுட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக நம்ம ஷோல்டர் முன்பக்கத்தை வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் மித்ததெல்லாம் நம்ம தைப்போம். ஏன்னா நம்ம ஷோல்டர் வந்து பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மெயின் கிளாத் மேலே வர மாதிரி போட்டுக்கோங்க, லைனிங் அடியில் போகிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம முன்பக்கம் தச்சு வச்சுருக்கோம் இல்லையா, முன்பக்கம் தச்சு வச்சுருக்கோம். அதை என்ன பண்ணுறோன்னா இந்த கிளாத்துக்கு உள்ளே வைக்கிறோம். இப்போ இதை இப்படி தூக்கிடுங்க, இப்படி விரிச்சிடுறோம். விரிச்சிட்டு இது ரெண்டும் வெளிப்பக்கம் வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சு இந்த ஷோல்டருக்கு பாருங்கள், இந்த ஷோல்டருக்கு இப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து இதை இப்படி போட்டுறோம். அதே போல் இந்த பக்கமும் நம்ம இந்த ஷோல்டருக்கு இப்படி கொண்டு வந்து இந்த துணியை திரும்ப இதை இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தச்சு திருப்பையில் ரெண்டுமே வந்து பாருங்கள் வெளிப்பக்கம் வந்துடும். ஷோல்டரை சரியாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுட்டு இந்த தச்சதை இங்கே சரியாக இருக்குது பாருங்கள், தச்சது அளவு சரியாக இருக்குது. இந்த இடத்துல இந்த பிசுறு இருக்குது பாருங்கள், இதை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு நம்ம தச்சு விட்டுருவோம். நேராக ஒரு தையல் போடுங்க, அதுக்கப்புறமா இலையாடிக்கலாம். ஒரு தையல் போட்டாச்சு. அதே போல் இந்த ஷோல்டர்லையும் நம்ம இந்த முன்பக்க ஷோல்டரை சரியாக வச்சுக்கிறோம். இந்த இடையில இப்படி வச்சு இந்த ஓரத்தை மடிச்சிடுறோம். பிசுரை மடிச்சுட்டு அரை இன்ச் அளவுக்கு தச்சு விட்டுறலாம். இந்த மூணுமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு தையல் போட்டாச்சு. நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு தையல் பத்தாது. இன்னொரு தையல் போடையில் ஓரத்தில் ரெண்டு ஓரத்தில் கழுத்து பகுதியிலையும் இந்த சரி ஹாம்கோல் பக்கமும் நல்லா இலையாடி. இப்போ நம்ம இதை திருப்பி பார்க்கையில் உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியும் பாருங்கள். இப்போ திருப்பி காமிக்கிறேன். இதை இப்படி எடுத்துடுறோம். இது வந்து பின்பக்கம். இந்த பின்பக்கத்தோட லைனிங் இந்த அடியில் இருக்குது பாருங்கள். இதையும்
இப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த பின்பக்கம் பக்கம் கொண்டு வந்துருக்கேன். கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் வந்துருச்சு பாருங்கள். இது உள்ள லைனிங் போயிடுச்சு. இந்த பிசுறு பாருங்கள் உள்ளே போயிடும். உங்களுக்கு நீங்கள் தைக்கையில் வெளியில் வந்து உள்பக்கம் பிசுறு தெரியாது. இந்த மாதிரி தச்சு போடையில் ரெடிமேடு மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கழுத்தை பின்பக்க கழுத்தை நம்ம நல்லா மடித்து விட்டு ஓரமாக தச்சிடலாம். இப்போ நம்ம முன்பக்கம் வந்து இந்த பக்கம் மிஷினுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பின்பக்கத்தை இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஷோல்டர்லேருந்தே நம்ம தச்சுட்டு வந்தோம்னா இந்த ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ ஷோல்டர்லேருந்தே நம்ம தச்சிடலாம். இப்போ நம்ம லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஒரே அளவுனால நமக்கு சரியாக வருது பாருங்கள். இப்படி போடையில் அப்படி உங்களுக்கு தைக்க பிகினர்ஸ்னால் இந்த இடத்துலலாம் சரியாக வச்சு ஒரு ஊக்கு பின்னு அங்கங்கே குத்திக்கோங்க. குத்திக்கிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு நமக்கு தைக்கணுமோ அந்த இடத்துல ஷோல்டர்கிட்ட இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம முன்பக்கத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் கழுத்துக்கு தைங்க. இந்த மாதிரி ஒட்டி நம்ம தச்சுட்டு வந்துடுவோம் கழுத்தை ஃபுல்லும். இங்கே வரையில் ஷோல்டர்கிட்ட வரையில் அதே போல் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த ஷோல்டர் பீஸரை இப்படி அமைக்கி உள்ளே தச்சிட்டிங்கன்னா ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இப்போ கழுத்து ஃபுல்லுமே நம்ம தச்சுட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா கீழே வந்து லைனிங் கிளாத்தை கீழ் விரிவில் லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக மடித்து தச்சுருவோம். மடித்து தச்சுட்டு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம இப்போ ஒரு தையல் போட்டுடலாம். லைனிங் கிளாத்தையும் இந்த பின்பக்கத்தில் லைனிங் கிளாத்தையும் இந்த மெயின் கிளாத்தையும் சேர்த்து தையல் போட்டுடலாம். இப்போ பின்பக்கம் நம்ம தச்சாச்சு பாருங்கள். லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஃபுல்லும் நாம் தச்சுட்டு வந்தாச்சு. அப்படி தச்சுட்டு நீங்கள் அடுத்து தச்சிங்கன்னா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே போல் கீழே ஓரத்தை உள்ள லைனிங்கை மடித்து தச்சாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம இதில் இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா பின்பக்கம் ஃபுல்லு தச்சாச்சு. இதில் வந்து நம்ம கையை ஜாயின் பண்ணணும். இப்போ நான் 3/4 ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கையை வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம 3/4 ஸ்லீவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ரெண்டு கை கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது ஒரு கை, இது ஒரு கை. நம்ம தனித்தனியாக நான் சைடில் வந்து ஜாயிண்டோடு வச்சுருப்பேன் ப்ளவுஸ்லலாம். இது வந்து தனித்தனியாக கட் பண்ணியிருக்கோமா, அப்போ உங்களுக்கு பக்கம் மாறிடும். உள்பக்கம் வெளிப்பக்கம் மாறி நீங்கள் தச்சுட்டிங்கன்னா ஒரே பக்க கையாக, அதாவது வலது பக்க கையாகவே மாறிடலாம், இல்லை இடது பக்க கையாக கூட மாறிடலாம். தனித்தனியாக வலது பக்கம் இடது பக்கம் உங்களுக்கு சரியாக வரணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது வெளிப்பக்கம், உள்ளே இருக்கிறது உள்பக்கம், அதே போல் இங்கே உள்பக்கம், இது வெளிப்பக்கம். இப்போ இந்த கை இந்த பாருங்கள் முன்பக்கம் குடஞ்சி கட் பண்ணதற்கு இப்படி திருப்புறீங்க. திருப்பினோன்னே இது உள்பக்கம் அப்படின்ற அடையாளத்துக்கு மார்க் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் தைக்கையில் உங்களுக்கு கை வலது கை இடது கை மாறாமல் வரும். இப்போ இந்த உள்பக்கத்தில் நம்ம வந்து நான் பேண்ட்டு கிளாத் வச்சுருக்கேன். இந்த பேண்ட்டு கிளாத்தை கீழே வந்து கீழே பட்டையாக கொடுக்க போகிறேன். இப்போ அதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேண்ட்டு கிளாத்தில் வந்து நான் டபுளாக மடிச்சிருக்கேன். டபுளாக மடித்து 2 இன்ச் அகலத்துக்கு அப்போ 4 இன்ச் அகலத்தில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 இன்ச் அகலத்தில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். டபுளாக மடிக்கே 2 2½ வருது. இப்போ இப்படி வச்சு வெளிப்பக்கம் கையாக வெளிப்பக்கம் வச்சுருக்கேன். வெளிப்பக்கம் வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம கீழே தைக்கிறது குட்டம் பாருங்கள், அதுக்கு நேராக இப்படி வச்சுக்கோம். 1/2 இன்ச் அளவுக்கு பாருங்கள் டபுளாக மடிச்சிருக்கோம். வெளிப்பக்கம் வச்சு நம்ம இந்த மாதிரி திருப்பி தைக்க போகிறோம். இந்த பிசுறு மேலேயே ஒரு தையல் போடுறோம். கையில் நீங்கள் பேண்ட்டு துணி கொடுக்குறப்ப கீழே கொடுக்குறப்ப டிசைன் மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு இது சிம்பிளாக அவ்வளோதான். நல்ல வெளிப்பக்கம் வச்சு டபுளாக மடித்து வச்சு தைச்சிங்க. தைச்சதை அப்படி திருப்பிட்டோம். இப்போ இது கை, கை உயரம் வந்து 1 இன்ச் நம்ம கட் பண்ணல. இப்போ 1/2 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அப்போ 3/4 ஸ்லீவுக்கு சரியாகும். இப்போ இதே போல் இன்னொரு கையையும் நம்ம தைச்சிடும். இப்போ நம்ம கையை கீழே வந்து பட்டி பேண்ட்டு துணியில் அழகாக டிசைன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் மடித்து பார்க்கையில் பாருங்கள், இது பின்பக்கம் இங்கேயும் அதே போல் பின்பக்கம் முன்பக்கம் ரெண்டும் முன்னாடி வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு பார்க்கையில் வந்தால் தான் இது வலது கை இது இடது கை அப்படின்னு சரியாக வரும். அதனால தான் நான் உள்ள
முதல்ல உங்கள உள்பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த மாதிரி தைக்கலாம். அடுத்ததாக வந்து இந்த கையை வந்து நம்ம உடம்பு ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம், ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம், முன்பக்கம் பிற்பக்கம் தைச்சு அந்த ஹாம் கொல்ல வச்சு ஜாயின் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த டாப்பில் தான் நம்ம கையை வச்சு தைக்க போகிறோம். முன்பக்கம் இது வெளிப்பக்கம் வர்ற மாதிரி நம்ம போட்டுக்கோம், இது பின்பக்கம். இப்போ கையை எடுத்து வைக்கிறோம், ஒரு கையை எடுக்கிறோம், ஒரு கையை எடுத்துட்டு இப்படி வைக்கிறோம். அதாவது இந்த ஷோல்டரில் இப்படி வச்சு தச்சு திருப்புனா ரெண்டுமே வெளிப்பக்கம் வர்ற மாதிரி, உடம்பும் இந்த கையும் வெளிப்பக்கம் வர்ற மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த இது முன்பக்கம், முன்பக்கம் இந்த குடஞ்சது வருதான்னு பார்த்துக்கோங்க. இது பின்பக்கம், இது பின்பக்கத்துக்கு வருது. இதெல்லாம் சரி பண்ணி பார்த்துக்கணும். நீங்கள் அந்த இன்னொரு கையை எடுத்து இங்கே வச்சிங்கன்னா அது இந்த பக்கம் சரியாக வராது, பின்பக்கம் மாற்றி வரும். அப்போ இதெல்லாம் நம்ம சரி பண்ணி பார்த்துக்கிட்டு சரியாக வச்சுட்டு ஒரு கையை சரி பண்ணி பார்த்துட்டிங்களானே இன்னொரு கையை நீங்கள் சரியாக வந்துடும். இப்போ இப்படி வச்சுக்கிறோம், அரை இன்ச் அளவுக்கு நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டோமோ அதே அளவுக்கு அப்படியே தச்சுட்டே வர்றோம். இந்த ஷோல்டர் ஷோல்டருக்கு வர்றோம். பாருங்க, ஷோல்டர் கட் பண்ணது ஷோல்டருக்கு வருது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்படி இழுத்தீங்கன்னா சரியாக, உள் பக்கமாக இப்படி இழுத்துக்கோங்க, அப்போ சரியாக. இப்போ இந்த கார்னர்லையும் சரியாக வருது. ஒரு தையல் போட்டானே வெளிப்பக்கம் திருப்பி பார்க்குறோம், எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ இது மேலேயே இன்னொரு தையல் நம்ம போட்டு விட்டுறோம். இப்போ ஒரு பக்கம் கை தச்சாச்சு, அதே போல் நம்ம இடது பக்கம் கையையும் தச்சிடலாம். இப்போ ரெண்டு பக்கமுமே நம்ம கையை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம உள்பக்கம் வந்து திருப்பி கையிலேருந்து சைடு ஓப்பன் வரைக்கும் நம்ம அளவாக நம்ம சைடு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு இப்படி திருப்பிடலாம், உள்பக்கமாக திருப்பிடலாம். இந்த மாதிரி கையை சமமாக வச்சு இப்படி கீழே சுற்றளவில் சமமாக வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபுல்லுமே பாடி சரியாக முன்பக்கம் பின்பக்கம் சரியாக வர்ற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம இப்போ அளவை மார்க் பண்ணலாம். இப்போ கீழே வந்து கை கீழே சுற்றளவு, கை சுற்றளவு வந்து 4¾ வைக்கிறோம். இப்படி வச்சு இந்த இடத்துல 1½ இன்ச், இங்கே நம்ம தையலுக்கு 1½ இன்ச் விட்ருக்கோம், அதை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 4¾க்கும் இப்படியே போங்க, இப்படியே கிராஸாக தான் வரும். இந்த இடத்துல மட்டும்தான் 1½ இருக்கும், போக போக கூடிக்கிட்டே வந்து இந்த இடத்துக்கு வரும். இந்த மாதிரி கையில் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உடம்புல இந்த வரைஞ்சி 1½ இன்ச் அளவுக்கு இப்படியே வரைஞ்சிக்கோங்க. தையல் எவ்வளோ விட்றீங்களோ அதை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இந்த ஓப்பனுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, இது வரைக்கும் தான் நம்ம தைக்க போகிறோம். ஓப்பனுக்கு இது வரைக்கும் தான் தைக்க போகிறோம். இப்போ கீழ்ப்பகுதி, கையில் கீழ்ப்பகுதியிலேருந்து இந்த ஓப்பன் வரைக்கும் நம்ம தையல் போட்டுடலாம். இந்த ஓரத்தில் நல்லா இலையாடிடுங்க. ஓப்பன் வந்து நீட்டாக அழகாக ஃபினிஷிங் வரணும்னா இந்த இடத்துல சரியாக நம்ம தைக்கணும். பாருங்கள், இந்த ஓப்பன் கிட்ட வருது பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் நல்லா இப்படி இலையாடிட்டு இப்படியே ஊசி உள்ளே பாயிண்ட் அவுட் பண்ணிடுங்க. இப்படி தச்சு எடுத்துடாதீங்க, வெளியில் எடுக்கிறேன்னு இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் வந்து ஃபினிஷிங் வராது. பாயிண்ட் அவுட் பண்ணி உள்ளே நிப்பாட்டிட்டு கேடை தூக்கி விட்ருங்க. தூக்கி விட்டு இதை அப்படி திருப்பிடுங்க, துணியை மட்டும் திருப்புறீங்க. துணியை திருப்பிட்டு இந்த துணி உள்பக்கமாக போயிடும், மிஷினுக்கு உள்ளே போயிடும். இப்போ இது இந்த தையல் போட்ட தையலுக்கு பக்கத்துலேயே ஒரு கேட் அளவுக்கு இன்னொரு தையல் நம்ம போட போகிறோம். திரும்ப கொஞ்சம் நல்லா இலையாடிக்கோங்க, இலையாடிட்டு இப்படியே கொஞ்சம். இப்போ பாருங்கள், ரெண்டு தையல் தெரியுதா? இந்த மாதிரி தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரித்து விட சௌரியமாக இருக்கும். இந்த இடத்துல தையல் இங்கேனையே தான் நிற்கணும், இந்த பக்கம் வந்துடக்கூடாது. இந்த பக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வராது. ஓப்பன் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்.
தையல் பத்தல இன்னொரு தையல் வேணும் அப்படினா நம்ம இன்னொரு தையல் இப்படியே கொண்டு வந்து போட்டுக்கலாம் நான் மூணு தையல போடுறேன் பாருங்க ரெண்டு தையல் போட்டாச்சு அதே போல ஒரு கேட் அளவுக்கு அடுத்த தையல் போட்டுக்கலாம் இதிலே மூணு தையல போட்டீங்கனா ரொம்ப நல்லது இந்த ஓபன் கிட்ட அப்படியே கொண்டு வந்து அந்த ஓபனோட அங்க வந்து இலையாடி இருக்கும் பாருங்க அதோடயே சேர்த்து விட்டுறோம் சேர்த்து விட்டு திரும்ப ரெண்டு இலையாடி இலையாடி இப்படி ஊஸ் கேடை தூக்கி ஊசியையும் தூக்கி இப்படி எடுத்துருங்க வெளியில் அப்போ தான் உங்களுக்கு ஓப்பன் நீட்டாக வரும் இந்த மாதிரி தைச்சா தான் நீட்டாக வரும் இப்போ பாருங்கள் நம்ம ஓப்பன் விரிக்கையில் இந்த இடம் ஓப்பனாக அழகா இப்போ இதே போல் நம்ம அந்த பக்கமும் கை சுற்றளவுலேருந்து ஓப்பன் வரைக்கும் மூணு தையல் போட்டுடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ஓப்பன் கிட்ட கொஞ்சமாக இப்படி கட் பண்ணி விடுங்க அதே போல் அங்கங்கே நீங்கள் கட்டிங் பண்ணுங்கள் அப்போ தான் பாடி ஷேப் கிடைக்கும் இந்த இடுப்பு உயரம்னு எடுத்தோம் பார்த்தீங்களா 1.5 இன்ச் கம்மி பண்ண பாருங்கள் அந்த இடத்துல ஒரு 2-3 கட்டிங் இப்படி போட்டுருங்க அது வளையிறது உங்களுக்கே தெரியும் அந்த இடம் இப்படி கட்டிங் போட்டிங்கன்னா அங்கங்கே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கைக்கு வந்து கீழே சைடாக நீங்கள் இவ்வளோ வந்து கட் பண்ணி விட்டுருங்க அங்கங்கே அப்படி கட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இப்போ இதே போல் நம்ம அடுத்த பக்கம் தச்சு இதே மாதிரி கட் பண்ணி விட்டுறோம் இப்போ நம்ம ரெண்டு பக்கமே சைடில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் கை சுற்றளவுலேருந்து பாடி அகலம் வரைக்கும் இந்த ஓப்பன் வரைக்கும் ரெண்டு பக்கமும் நம்ம சைடு ஜாயின் பண்ணியாச்சு இப்போ ஓப்பன் தைக்கணும் இப்போ ஓப்பன் வந்து நம்ம 1.5 இன்ச் அளவுக்கு தான் ஓப்பனுக்கு விட்டுருக்கோம் இந்த அளவு தைச்சிருக்கோம் பாருங்கள் இந்த தையல் தெரியுது பாருங்கள் இலையாடி இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி துணியை மடிச்சுருங்க மடித்து இந்த மாதிரி நல்லா நீங்கள் ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் தைக்கையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மடிச்சிருக்கும் அதே போல் இந்த பக்கமும் மடிச்சிருவோம் இந்த பக்கமும் அதே போல் மடிக்கிறோம் இந்த மாதிரி நம்ம இப்போ ஓப்பனுக்கு இப்படி விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ என்ன பண்ணுறோன்னா கீழேருந்தே முத இதை இந்த பிசுரை அப்படியே உள்ளே விட்றீங்க உள்ளே விட்டுட்டு நல்லா 1.5 இன்ச் அளவுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சால் போதும் அந்த மாதிரி உள்ளே நல்லா விட்டுருங்க இந்த ஓரத்துலையே நம்ம தையல் போடுறோம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஓரத்தில் போட்டோம்னா நம்ம டபுள் ஸ்டிச்சு போடையில் இந்த ஓரத்தில் ஒரு தையல் போடையில் இப்போ இந்த ஓப்பன் இந்த இடத்துல வரையில் இது போல் மடிச்சிருக்கீங்க வாருங்க அப்படி மடித்து வச்சுக்கோங்க அதே போல் இந்த பக்கம் நம்ம ப்ரெஷ் பண்ணதையும் இந்த இடத்துல நல்லா இந்த துணியை உள்ளே இழுத்து மாட்டிக்கிறாமல் இப்படி நல்லா இழுத்து வச்சு இப்படி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஓப்பனுக்கு நேராக பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி திருப்பிடுறோம் திருப்பிட்டு இந்த இதை நம்ம மடித்து வச்சுருக்கோமா இந்த துணி உள்ளே போய் மாட்டிக்கிறாமல் பார்த்துக்கோங்க நீட்டாக வராது அப்புறம் இதை நல்லா இழுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தைக்கல உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாயிண்ட் அவுட் பண்ண இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இப்படியே கொண்டு வர்றோம் நேராக இப்படி கொண்டு வந்து இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிடுறீங்க இப்போ இதை இப்படி திருப்பிடுறீங்க இப்போ திருப்பிட்டோம்னா நேராக கீழே வரைக்கும் நம்ம மடித்து ப்ரெஷ் பண்ணது தெரியும் தெரியாட்டாலும் நீங்கள் சரியாக அப்பப்போக்கி மடிச்சுக்கோங்க இப்படி வச்சு ஓரத்துலையே தைச்சிட்றோம் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் தைக்கையில் உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும் இப்போ இந்த ஓப்பனை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக வந்திருக்குன்னு இப்போ நம்ம இதே போல் இந்த பக்கமும் ஓப்பனை தைச்சிருவோம் தைச்சிட்டு கீழே மடிச்சடிக்கணும் மடித்து தைச்சிட்டு நம்ம ஒரு ஓரத்தில் திரும்ப டபுள் ஸ்டிச்சு போடுற வேலை இன்னும் அழகாக இருக்கும் ஓப்பனையும் நம்ம அந்த ஓப்பன் தைச்சமானியே தைச்சிடலாம் இப்போ இந்த ஓப்பன் கிட்ட வரையில் நல்லா துணியெல்லாம் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க இந்த இடத்துல இந்த ஓப்பனுக்கு நேராக வச்சு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் ஓப்பனுக்கு நேராக வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி இதை திருப்பிடுங்க திருப்பிட்டு இந்த இடத்துல நேராக இதை வச்சு இந்த மடிப்பழம் இந்த துணி டாப் வந்து உள்ளே போய் மாட்டிக்கக்கூடாது அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக தச்சு விட்டுறோம் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஓப்பன் தச்சாச்சு கீழே இப்போ மடித்து தைக்க போகிறோம் கீழே நான் வந்து வளைச்சி கொஞ்சம் கட் பண்ணனால உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக வராது இந்த மாதிரி கொஞ்சமாக மடிச்சுக்கோங்க கொஞ்சமாக மடிச்சுட்டு இப்படி நீங்கள் மடிக்கையில் இந்த மாதிரி கிராஸாக தான் வரும் இந்த மடிப்பு கிராஸாக தான் வரும் இதை நேராக வைக்கிறேன்னு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே மடிப்பு சரியாகவே வராது அதனால் நம்ம வளைச்சி வெட்டினனால இந்த மாதிரி கிராஸாக தான் வரும் இப்படி வச்சுக்கோங்க ரெண்டு மடிப்பு மடிச்சுக்கிறோம் தைக்கையிலையே இப்படி வச்சுக்கிறோம் அதே போல் இந்த இடம் வரையில் அதே போல் மடிங்க இந்த இடத்துல தூக்குது பாருங்கள் நம்ம வளைவாக வெட்டினனால இந்த மாதிரி தான் வரும் இந்த இடத்துல ஒன்றும் இல்லை இப்படியே தைச்சிங்கன்னா அதுவே அப்படியே ஒரு சுருக்கு மாதிரி வந்துடும் இந்த சுருக்கு வந்து உங்களுக்கு வெளியில் தெரியாது இந்த கார்னர்லையும் அதே போல் தான்
3/4 ஸ்லீவ் வச்சு நம்ம தச்சிருக்கோம். இதே போல் தச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு தச்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.